அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் அருமையான சுவையில் மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு மசால் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு காரமான ஒரு சட்னியோடு சேர்த்து இந்த மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்டைலில் அதுக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த காரமான ஒரு சட்னி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, தோசை மாவு. நம்ம வீட்டில் எப்போயும் ஊற்றுற தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். அளவு வந்து 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி புளிக்க வச்ச மாவு. தனியாக தோசைக்குன்னு அரைக்கணும்னா 2 கப் இட்லி அரிசி, 2 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், அப்படி அரைச்சிக்கலாம். முதல்ல கார சட்னி ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் கடாயில். எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டும் கொஞ்சம் செவந்ததும் ஒரு 10 வரமிளகாய். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால் 10 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் உரிச்சிட்டு சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறோம். கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஆற வச்சிருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு. இது நல்லா ஆறினதும் அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு, தோசைக்கு தேவையான காரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கிறோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதோட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கணும். கடலைப்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் அன்றைக்கி சேர்க்கல. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு, அதை அதில் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு நல்லா எல்லாத்தோடையும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு எல்லாத்தோடையும் கலந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். எல்லாம் நல்லா கலந்ததும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்குவோம். அப்போ தான் எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வேகும், தோசையில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மசாலா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவு வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட மசாலா, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசை ஊற்றலாம். பேன் அடுப்பில் வச்சு கல் சூடானதும் எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நைஸாக ஊற்றணும். ஏன்னா மசாலா தோசை முறுமுறுன்னு தான் நல்லாயிருக்கும், அதனால் நைஸாக ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் நல்லா செவந்து வேகும் முறுமுறுன்னு. லைட்டாக எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றலாம். தோசை நல்லா வெந்து முறுமுறுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கார சட்னி, அதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இந்த தோசை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றணும். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கரண்டியால் இப்படி லைட்டாக விரித்து விட்டுறணும். ஒரு சைடு மட்டும், பாதி மட்டும் வச்சா போதும், இன்னொரு பாதியை அப்படியே எடுத்து மடிச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மொறு மொறு மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். இந்த மசால் தோசை கார சட்னியோடு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சட்னி சாம்பாரோடையும் நல்லாயிருக்கும், இல்லை சும்மா சாப்பிடக்கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சூப்பரான இந்த மசால் தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.